தென்னம்பக்கம் கடலூர் மாவட்டம் பார்த்துக்கிங்க. திருமண தடை, குழந்தை பாக்கியம், குடும்ப பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வேண்டிட்டு போனீங்கன்னா சரியான எனக்கு அடுத்தது. ஸோ அந்த மாதிரி உண்மைகள்லாம் சில பாருங்க நண்பர்கள் பாருங்கள் நண்பர்களே, எனக்கும் ஒரு குழந்தை பாக்கியம் கொடுத்து நானும் ஒரு செலவு செலவு வைக்கிறேன். அடுத்த வருஷம் நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம எங்க வந்திருக்கோம்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு ஃபேமஸான ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஏம்பலன்ற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு அழகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலில் நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அதெல்லாம் நம்ம என்னென்ன பார்க்க போறோன்றது ஒவ்வொன்றா சொல்கிறோம். வாங்க அப்படியே வாங்க. இந்த சாமிக்கு உகந்தது சாமந்திப்பு. சாமந்தி பூ அந்த இணைச்சு போதெல்லாம் இதுக்கு இந்த கோயிலுக்கு நம்ம பக்தர்கள் வயன் போகிறது. பாத்தியமா வீடு இந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாமந்தி பூ தான் வேற எந்த பூ லட்சணம் கிடைக்காது. சாமந்தி பூ தான் அந்த கோயிலுக்கு உகந்தது. நீங்க இந்த கோயில் நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு, ஒன்னா பாருங்க. அதனோட வாகனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா யானை, குதிரை, சம்திங் ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல, வாங்க பார்க்கலாம். சும்மா வியூஸை மட்டும் பார்த்துக்கோங்க. திருமண தடை, குழந்தை பாக்கியம், குடும்ப பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வேண்டிட்டு போனீங்கன்னா சரியான எனக்கு அடுத்தது. ஸோ அந்த மாதிரி பொம்மைகள்லாம் சிலைகள்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னா அதாவது வந்து இந்த சாமியோட கழுத்தில்
கயிறு கட்டுறது. இதுதான் அந்த கோயிலோட முக்கியமான ஸ்பெஷலு. ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீட்டு வந்து 150 ரூபா வரும். 150 ரூபாய்க்கு ஒரு சீட்டை வாங்கி கட்டிட்டு ஒரு 3 வீக்ஸ் வந்து நம்ம ஒரு அர்ச்சனா பரிகாரம் அந்த மாதிரி ஏதோ ஒரு பூஜை போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் அது தாலி பாய்க்கும் எல்லாம் வந்துட்டு மாங்கல்லிங்கத்தை மாங்கல்லிங்கத்தை தாலி பாய்க்கு நிறுவனத்துக்காக கல்யாணம் ஆகும் அந்த மாங்கல்லி கட்டலாம். ஆம்பளை லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் ரெண்டு பேரும் மத்தாசத்து கண்டி இதை பார்த்தீங்களா, இது பார்த்துட்டுருக்கிறது வந்து இந்த கோயிலோட ஜீவசமாதி. ஜீவசமாதி ஏன்னா இந்த கோயிலை வந்து ஃபஸ்ட்லேருந்து இது பண்ணி அதாவது உருவாக்கி வழிபட்டவரோட சமாதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் யாரும் வந்து கரெக்டான டீட்டெயில்ஸ் சொல்ல சொன்ன வச்சு நான் சொல்லிகிட்டு இருக்கேன், அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் ஜீவசமாதின்றது எனக்கு இது கரெக்டாக இது கரெக்டுன்றது எனக்கு தோணலை. ஏன்னா ஒரு பூசாரியை வந்து அந்த இடத்துல ஜீவசமாதி வைப்பாங்களா ஒரு கோயிலில் அப்படின்னு கேட்டிங்கன்னா வைக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லுவேன் நான். பட் இருந்தாலும் அப்படி தான் சொல்கிறாங்க இங்கே, அது என்னென்னு தெரியல எனக்கு. ஏதோ வந்து ஒருத்தவங்க வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சா வீடு வீட்டு செலவு அதாவது இந்த வேலைலாம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இந்த இது வேண்டுதல் முடிஞ்சு நிறைவேறினதுக்கு அடுத்தது வீட்டு செலவு வச்சுருக்காங்க. மற்றபடி எல்லாமே பாருங்க சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லிங்களா பாருங்க, ஒருத்தவங்க டாடா ஏசி வாங்கணும்னு வேண்டிட்டு போனாங்க, டாடா ஏசி வாங்கிட்டு ரெஜிஸ்டர் நம்பரோட ரெஜிஸ்டர் போயிருக்காங்க. இந்த மாதிரி வேண்டுதல் நிறைவேறினதுக்கு போலீஸு எக்ஸாம்பிளுக்கு வந்து நிறையா சிலைகள் இருக்கு. இப்போ அதோட வியூஸ் வந்து வந்து நீங்கள் சும்மா ஒரு இதாக பார்ப்பீங்க வாங்க அப்படி நீட்டாக கவர் பண்ணுங்க. குளம் அதாவது என்ன சொல்றாங்க நன்னீர் குளம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அழுக்கு நீர் இல்லாம அந்த மாதிரி ஒரு நல்ல குளம் உள்ள இருக்கு. அதையும் பாருங்க
சந்திரன் முக்கியம். தம்பி விஜய கொஞ்சம் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, கேள்வி முடிச்சுக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா சூப்பரான குளம், ஒரு நல்ல ஒரு இயற்கை காட்சி ஓகேங்களா. ஒரு அதாவது நல்ல ஒரு கிராமப்புறத்தில் இருக்குது, சூப்பரான குளம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரசிப்பீங்க. திரும்ப திரும்ப எல்லாம் பக்கம் இருங்க. மாடு 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 கூட இங்க காணிக்கையா கொடுத்துறேன். ஹாய் காய்ஸ், காய்ஸ் இந்த இடம் இந்த இடம் ரொம்ப அவ்வளவு அழகா இருக்கு. பாருங்க சம்பந்தம் பாருங்க நண்பர்களே, எனக்கும் ஒரு குழந்தை குழந்தை பாக்கி கொடுத்து நானும் ஒரு செலவு செலவு வைக்கிறேன். அடுத்த வருஷம் நீங்க பாப்பீங்க. இதுதான் மிக மிக அழகான இது குளம். இங்கதான் அழகிற அழகர் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இறங்குற இடம் இது. இந்த இடத்த பாத்துங்க, இங்க ரொம்ப இயற்கையான இயற்கையான இடம். இந்த இடத்த பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா நம்மளே குளிக்கணும் போல தோணுது. நினைக்காதீங்க, 10 ரூபாய் தான். தென்னம்பாக்கத்துல இருந்து ஆட்டோ வந்து போயிருக்கு, ஆட்டோ இருக்கு, ஆட்டோ வசதி இருக்கு. வெறும் 10 ரூபாய் தான் பூரி பொங்கல் வடை எல்லாமே நமக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்குது. சாமி தரிசனம் பார்த்துட்டு அழகா டிஃபன் நம்ம இங்க சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு அழகா சந்தோஷமா போலாம்.